பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி தலைவராகவும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024 மக்களவைத் தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்தும் வகையில் இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சிகள் பெங்களூருவில் கூடி ஆலோசனை நடத்துகின்றன. முதல் நாளில் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் இரவு விருந்து அளிக்கப்பட்டதோடு கூட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் இடையேயான வேற்றுமைகளை களைந்து குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் உருவாக்குவது, கூட்டணிக்கு இந்தியா என்ற வார்த்தையை உள்ளடக்கிய புதிய பெயர் சூட்டுவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. மேலும் மாநிலங்களின் பிரச்சினைகள் குறித்து தனியே ஆலோசிக்கப்பட உள்ளது. டெல்லியில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் யமுனை நதியின் நீர்மட்டம் மீண்டும் உயர்ந்துள்ளதால் நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கும் மக்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என டெல்லி அமைச்சர் அதிஷி அறிவுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை குறைந்த போதும் யமுனை ஆற்றில் 205.33 மீட்டர் என்ற அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. ஞாயிறன்று 206.02 மீட்டராக இருந்த நீர்மட்டம் இரவில் சற்றே குறைய துவங்கிய நிலையில் திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு 205.48 மீட்டர் என்ற அளவிற்கு குறைந்தது. ஆனால் திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் நீர்மட்டம் மீண்டும் அதிகரித்து 206.01 மீட்டரை எட்டியது.